வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன்குமார்ஸ் வியூ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் மொழியெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இது வெறும் பாடல் மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனின் உணர்வு. அத்தகைய பழம் பெருமை வாய்ந்த உலகின் மூத்த குடியை சேர்ந்த தமிழினத்தின் ஒரு ஒப்பற்ற மாவீரனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய பதிவுதான் இந்த மெய்தகு. இது இந்த படத்துக்கான விமர்சனம் கிடையாது, இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசையின் காரணமாகத்தான் இந்த காணொளி ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னைய வரைக்கும் அது வந்து ஈழத்தமிழ், ஸ்ரீலங்கா தமிழ், சிலோன் தமிழர்கள், நம்ம வந்து இந்தியா தமிழ் அப்படின்ட்டு நிறைய பேர் பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் இருக்குது. அப்படி பிரித்து பேசுகிற இனம் கிடையாது தமிழ் இனம், எல்லாருமே தமிழர்கள் தான். இதில் வந்து இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அப்படின்ட்டு பிரிக்க முடியாது. இந்த ஒரு மனப்பான்மை ஒவ்வொரு தமிழருக்கும் வர வேணும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை உண்டு. ஆனால் அந்த தமிழ் இனம் வந்து இப்போதைக்கு ஒரு சிதறுண்டு கிடக்குது. நாம் ஒன்றுபட்டு நின்னால்தான் நமக்கு எதிராக நடக்கும் இந்த சதி, நம் மொழிக்கு எதிராக நடக்கும் பல விஷயங்களை நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியும். அப்படியான ஒரு காலச்சூழல் நடந்த ஒரு மண்ணில் கல்வி உரிமைக்காகவும் மற்ற வேலைவாய்ப்பு உரிமைக்காகவும் அறவழியில் போராடி பல உயிர்களை பலி கொடுத்து மீண்டும் போராடி கொண்டிருக்கும் ஒரு சமயத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அறவழியில் போராடினால் நிச்சயம் நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிரி எந்த ஆயுதத்தை கொண்டு நம்மை தாக்குகிறானோ அதே ஆயுதத்தால் தான் நாம் திரும்ப தாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்த, உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கு, எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கின்றன, அந்த இயக்கங்களோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு ஒழுக்கத்தையும் மேன்மையும் கடைபிடித்த ஒரு சிறந்த இயக்கம் அப்படின்னு சொல்லலாம், விடுதலை புலிகள் இயக்கம். அந்த இயக்கத்தை கட்டி காத்த ஒரு மாவீரன் அவர்களுடைய இளமை காலம், அவர் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார், எதற்காக அவர் ஆயுதத்தை ஏந்தினார் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் மெய்தகு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் திருவாளர் கிட்டு அவர்கள். இதில் ஒரு காட்சியில் நடிச்சிருக்கிறார், அருமையாக நடிச்சிருக்கிறார். பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குநர்கள், நடிகர்கள் எடுக்க தயங்குகின்ற, எடுத்தால் என்னென்னமோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே திரும்பி பார்க்காத எத்தனையோ பெரிய இயக்குநர்கள், எத்தனையோ பெரிய நடிகர்கள், அவர்களை எல்லாம் விட்டுட்டு யாருனே தெரியாமல் ஒரு சின்ன ஒரு யூடியூபர், ஆனால் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை, இது கதை அல்ல உண்மை சம்பவம், ஒரு மாவீரன் பற்றிய வரலாறு, அதை வந்து அப்படியே நமக்கு அப்படியே கண் முன்னாடி விரித்து போட்டிருக்காரு. குறைந்த பொருட்செலவில் தயாரான படம், இதுக்கு மட்டும் காசு மட்டும் நிறையா இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த படம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். கிட்டுவை பற்றி சொல்லணும்னா, அவர் யூடியூப்பில் நிறையா புரட்சிகரமான வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ வாண்ட் கில் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அம்பேத்கரை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கீழே வந்து நிற்பார், அம்பேத்கர் அப்படின்னு கூப்பிடுவார், அவர் மேலேருந்து பார்ப்பார். கிட்டு தான் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரையும், சூப்பராக பண்ணியிருப்பார், அருமையாக பண்ணியிருப்பார். மேலேருந்து பார்ப்பார், என்ன அப்படிம்பார், நான் அவங்களை வந்து கொல்லணும், ஏன் அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே, சரி மேலே வா அப்படின்னு சொல்லுவோப்பில், எப்படி வர்றது, உன்ன மாதிரி ஆளுக்கோசரமே மேலே வர்றதுக்காக நான் ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்கேன், அந்த வழிப்பாதையின் வழியாக மேலே வா அப்படின்னு சொல்லுவாப்பில், எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து. அப்படி அந்த மேலே அவனுக்காக காத்திருப்பார், அவன் மேலே வந்தவன் வந்து கத்தியோடு வரமாட்டான், புத்தகத்தோடு வருவான். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், முதல் படம்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு மிக நேர்த்தியாக இந்த மாவீரரோட வரலாற்றை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்ஜெக்டை கையில் எடுக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி வரும், அரசியல் நெருக்கடி, இன்னும் ஏகப்பட்ட நெருக்கடி வரும், இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இந்த மாவீரரோட கதையை எடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் எடுத்து வெளியிட்டிருக்கிற இந்த படம் ஒரு நேர்த்தியான படைப்பு. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். 2-3 பாகங்களாவது வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்தளவுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, நாங்களும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. நானாக படிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் நிறையா படிக்காதவங்க, பார்க்காதவங்க, அவரை பற்றி தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. வசனங்களை பற்றி குறிப்பாக சொல்லணும், நான் 2-3 வசனமாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால்
நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும், நீங்கள் அவசியம் அந்த படத்தை பார்க்கணும். படத்தை பார்த்தா தான் அந்த வசனம் வந்து உங்களுக்கு அப்படியே அப்படி இருக்கும். புல்லரிக்க செஞ்சிடும் அந்த மாதிரி, அந்த மாதிரியான வசனங்கள்லாம் நிறையா இருக்குங்க. பின்னணி இசையும் அதே மாதிரி சிறப்பாக இருக்கும். ரெண்டு மூணு இடத்துலலாம் பயங்கரம், இடைவேளை அந்த இடைவேளை காட்சிக்கு முன்னாடி வர அந்த பின்னணி இசையும் சரி, இறுதி காட்சியில் வர பின்னணி இசையும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பெயர் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரியாஸ் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்குது. ஆனால் இசையமைப்பாளரோட பேர் மறந்துட்டேன். ஆனால் அந்த படத்தை நான் ரெண்டு தடவை பார்த்தேன், இனியும் பார்ப்பேன். ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்ட்டு நம்ம யார் யாரையோ கூப்பிட்ருக்கோம், இது வரைக்கும் ரீல் தலைவரெல்லாம் கூப்பிட்ருக்கோம், இவர் வந்து ரியல் தலைவர். அதனால் நிச்சயமாக அவரை பற்றி நான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வேறு வழியில் கையாளுறாங்க. அதாவது இந்த ஃபேமிலி மேன் டூலெலாம் வந்து இதை வேறு மாதிரி சித்தரித்து காமிக்கிறாங்க. இன்னும் நிறைய தமிழ் படங்கள்லேயே கூட அவரை வந்து வேறு மாதிரி காமிக்கிறது மாதிரி இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, அதான் வந்துருச்சு மேதகு. இதுதான் ஒரிஜினல், இதுதான் ரியல், இதுதான் உண்மை சம்பவம், இதுதான் தலைவர், இப்படித்தான் இருந்தார், இப்படித்தான் வாழ்ந்தார், இப்படித்தான் இந்த இயக்கம் தோன்றியது, இப்படித்தான் இந்த இயக்கம் இந்த இனத்தின் உரிமைக்காக போராடியது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த படம் வந்திருக்கு. இன்னும் இரண்டாவது மூன்றாவது பாகங்களுக்காக நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். கிட்டுவுக்கு திரும்பவும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மிகப்பெரிய கலப்பணி ஆற்றி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக அந்த கலைஞர்கள் இருக்காங்கல்ல, குட்டிமணி, அவர் பேர் குட்டிமணி, என்னுடைய பேரும் குட்டிமணி தான், என்னுடைய முழு பெயர் குட்டிமணி ஜெகன். ஆனால் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த குட்டிமணியை தூக்கிடுங்க, ஜெகன் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேரை மாற்றினேன். இந்த பெயர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா ஒரு விடுதலை புலிகள் ஆதரவாளர், ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், தளபதி குட்டிமணி அப்புறம் ஜெகன் அவர்களுடைய நினைவாக தான் எனக்கு இந்த பெயரை வச்சார், குட்டிமணி ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குட்டிமணிங்கிற பேரை எடுத்துகிட்டு ஜெகன் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் திரும்ப மாற்றணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் எல்லா இடத்துலையும் என்னை குட்டிமணி ஜெகன் சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும். இந்த படத்தோட ஹீரோ குட்டிமணியும் அருமையாக பண்ணியிருக்காப்புல, அப்படியே நம்ம தலைவர் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்காப்புல, அந்த பாத்திரத்தை உள்வாங்கி அப்படியே மெனக்கட்டு நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி எல்லா பாத்திரமும் அந்த திருவாளர் பண்டாரநாயக்காவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம துரையப்பா அந்த கேரக்டர் பண்ணவங்க எல்லாருமே அந்த அப்படியே கிட்டத்தட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி போகிற மாதிரியான நபர்களை எடுத்து அப்படியே இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. இந்த படம் வந்து அப்படியே அவுட் அண்ட் அவுட் செம்மையாக இருக்குங்க. இந்த படம் நீங்கள் அவசியம் போய் பாருங்கள். இதை இந்த படத்தை வந்து காசு கொடுத்து பார்க்கணும், அதான் இந்த படத்தையாவது காசு கொடுத்து பார்க்கணும் சரிங்களா. சும்மா நான் வந்து மான தமிழன், மானமுள்ள தமிழன், நான் இப்படி நேர்மை அப்படி இப்படிலாம் வசனம் பேசக்கூடாது. இந்த படத்தை காசு கொடுத்து பார்த்து அந்த தமிழனுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுத்தா தான் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம்னு வரும், தமிழர் பெருமை உலகம் அறியும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த படத்தை அவசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து கீழே வந்து பதிவிடுங்கள். யாரையாவது நான் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்குறதும் தமிழனோட இயல்பு. அதையும் மீறி இயல்பிலேயே நாங்கள் வீர தமிழர்கள். மாவீரரோட படத்தை அவசியம் பாருங்கள். மேதகு ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் தியேட்டரில் வெளியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இது வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை நடத்தியிருக்கோம். ஆனாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, அதாவது bsvalue.com அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா bsvalue அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆண்ட்ராய்டு இல்லைன்னா iOS இதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு காணொலியை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார் என்கிற குட்டிமணி ஜெகன். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி மறப்பது நன்றன்று.